வியாபாரம் குறைஞ்சிருச்சு, தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமாக இல்லை, நஷ்டத்துக்கே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை இல்லை. ஒரு கடைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம், மோகனம், ஆகர்ஷணம் வேணும். இதற்கு சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான மூலிகைகள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஆசிரமத்திலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான மந்திரத்தை உங்கள் தொழில் காரியத்தை செஞ்சு அப்படின்னா தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன், பரிபூர்ணம், இறை ஆசி பரிபூர்ணமாக இந்த காணொலியை பார்த்துருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும். அடியேன் சேலம் சித்தர். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அஞ்சனத்தை நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். ஒரு குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு 20 நாளைக்கு முன்பு ஒரு கரூர் பகுதியிலேருந்து ஒரு பெண்மணி என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. ஐயா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறோம், கிட்டத்தட்ட பல வருடங்களாக நாங்கள் இந்த ஹோட்டல் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் ஹோட்டல் தொழிலில் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் குறைஞ்சிருச்சு. அன்றாட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா லாபகரமாக இல்லை, நஷ்டத்துக்கே போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் நிறைந்த சுவையோடும் தரத்தோடும் கொடுக்குறோம், ஆனால் வியாபாரம் இல்லை. ஆனால் எனக்கு எதிர்புறத்தில் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்காங்க, அங்கே எந்த ஒரு சுகாதாரமே இல்லை, ஆனால் அந்த கடையில் வியாபாரம் நல்லா ஆகுது. என்னன்னு தெரியலையா, நானும் கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத ஜோதிடர் கிடையாது, பார்க்காத வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகள் கிடையாது, ஏறாத திருத்தலம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆராய்ஞ்சு பார்த்ததோடனே அந்த அம்மாகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வசியத்தன்மை இல்லை. ஒரு கடைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம், மோகனம், ஆகர்ஷணம் வேணும். அப்போ அந்த நபருக்கு வசிய மோகனம் ஆகர்ஷம் இருந்தால் தான் அந்த கடை வாடிக்கையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வர வைக்கும். இதே எதிர்ப்புறம் கடையில் அவர் தரமே கம்மியாக கொடுத்துருந்தாலும் வசிய மோகனம் ஆகர்ஷம்னால தான் அந்த கடைக்கு வந்து அந்த வாடிக்கையாளர் தேடி போகிறாங்க. இப்போ இங்கே வாடிக்கையாளர் தேடி வரல. இதற்கு சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான குறிப்புகளை, பல விதமான மூலிகைகள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. அந்த மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா கருக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை அஞ்சனமாக அரைத்து அந்த ஜாமத்து இத்தனை ஜாமன் கணக்கு இருக்குது, அந்த ஜாமனத்தை ஜாமம் வச்சு அரைச்சி அதுக்கு உண்டான வாசனை தீவிரங்களை சேர்த்து அதுக்கு மந்திர உரு கொடுத்து அந்த அஞ்சனத்தை இப்போ நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க, என் கடையில் வியாபாரமே இல்லை, தொழில் வந்து நஷ்டத்தில் போகுது, எனக்கு வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, வராங்க போகிறாங்க. நான் ஒரு துணிக்கடை வச்சுருக்கிறேன், வாடிக்கையாளர் வருவாங்க, துணி எடுத்து போடுவோம், அது சரி வரங்க, நாளைக்கு வரேன்ட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி அன்பர்களுக்கு, ஒரு எல்லா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு அஞ்சனம் போதும் சகல விதமான வசியத்தையும் மோகனத்தையும் ஆகர்ஷனையும் கொடுக்கும். வசியம் அப்படின்னா என்ன? வசியம்னா வந்து பார்த்திங்கன்னா நன்மைக்கோசரம் ஒரு தொழில் காரியத்துக்கு நம்ம வசியம் பண்ணலாம், வாடிக்கையாளரை வர வைக்கலாம். ஆகர்ஷணம் அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிற தன்மை, வர வைக்கிற தன்மை. அந்த கடைக்கு போகலாம்பா, அந்த கடை அற்புதமான கடை, அந்த நபர் நல்ல ஆள், அவர்கிட்ட போய் அந்த கடையில் வாங்கலான்னு சொல்லணும், அதுதான் ஆகர்ஷணம். இந்த மாதிரி வசியம், மோகனம்னா அந்த கடையை ஆசைப்பட வைக்கிறது. இந்த மாதிரி அத்தனை வேலையும் இந்த மூலிகை அஞ்சனம் செய்யும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய மல்லிகை அத்தர் வாங்கிக்கணும். இதில் ஒரு 3 சொட்டு விட்டு மாமரத்து குச்சி, இந்த மாமரத்து குச்சி எடுத்து உங்கள் புருவத்திலேயோ அல்லது புருவ மத்தியிலோ பொட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். புருவத்தில் தடவிக்கலாம் அல்லது புருவ மத்தியில் பொட்டா வச்சு நம்ம ஆசிரமத்திலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் தொழில் காரியத்தை செஞ்சு அப்படின்னா தொழிலில் அமோக வெற்றி படையலாம், அமோக லாபம் கிடைக்கும். ஐயா, நான் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கேன், என்னோடய வேலை தினந்தோறும் நான் வந்து பார்த்திங்கன்னா 2-வீலரில் போய் என்னோடய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு சில பொருட்களை விற்கிறதுக்கு நான் பேசணும். நான் 10 பேர்கிட்ட பேசுகிறேன், அதில் 2 பேர் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறதே ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபர்களும் இதை பயன்படுத்தலாம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும், இந்த அஞ்சனங்களை நெத்தியில் வச்சுட்டு, நெத்தியில் வைக்க சிரமமாக இருந்தால் புருவத்தில் தடவிக்கலாம், வச்சுட்டு போனீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் துறையில் வெற்றி படையலாம். இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், நான் கரெக்டாக வேலை செய்கிறேன், என்னோடய மேலதிகாரி வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் எனக்கு திட்டுறாருங்க, தினந்தோறும் எனக்கு வையறாருங்க அப்படின்னு பல அன்பர்கள் கால் பண்ணுவீங்க. அந்த அன்பர்களும் இதை பயன்படுத்தலாம்.
ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தர்மமாக வேலை செய்கிறீங்க. அப்படி வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த தடைகள் இடையூறுகள் வரவங்களுக்கு அந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக உங்களோட அன்பாகவும் பாசமாகவும் இருக்க செய்யும் இந்த மூலிகை அஞ்சனம். இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சொன்ன ரகசிய முறையில் செய்யப்பட்ட மூலிகை அஞ்சம். நல்ல காரியத்துக்கு மட்டுமே பயன்படும். ரெண்டாவது, ஒரு பூசாரியாக இருப்பார், ஒருத்தர் ஜோதிடராக இருப்பார், ஒருத்தர் அருள்வாக்கு சொல்வார், அந்த மாதிரி நபர்களுக்கு இதை பயன்படுத்தும். ஒரு ஜோதிடர் வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட பேசுவார், இவரோட சொல்லக்கூடிய அந்த வாக்கு திறமையை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தலாம். கோயிலில் பூசை பண்ணக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய பூசாரி இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தலாம். அனைத்து தரப்பு மக்கள், ஒருத்தர் பரீட்சை எழுத போகக்கூடிய குழந்தை கூட பயன்படுத்தலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த மூலிகை அஞ்சனை நாம் பயன்படுத்துகிற முதல் தான் தயார் பண்ணியிருக்கிறோம். தேவையுள்ள அன்பர்கள், கீழே இருக்க நண்பர்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க. இது மிக மிக குறைந்த விலையில் நாம் மக்களுக்கோசரம் இது எல்லாரும் பயன்படுத்தது. இந்த ஆன்மீகமும் சித்தர்களும் கொடுத்த கலை அழியக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தை தயார் பண்ணி கொடுக்குறோம். தேவையில்லை உள்ள அன்பர்கள் கீழே தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளுங்கள். மேலும் பலவிதமான ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீக பரிகார பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம், ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம், எண் 71 கம்பர் தெரு, சுப்பிரமணிய நகர், சேலம். செல் 9442781361. மற்றொரு எண் 8608619 1944.